உலகின் மிக முக்கியமான இயற்கை ஆர்வலர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1769 செப்டம்பர் 14 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினில் அலெக்சாண்டர் கியோர்க் வான் ஹம்போல்ட்டுக்கும் மேரி எலிசபெத் கலாம்க்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் ஃப்ரெடரிக் வில்ஹெம் ஹைன்ரிக் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதரும் ஒரு யங்கர் சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா பிரஷியன் ஆர்மியில் மேஜராக இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு பணக்கார குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதனால் ஆரம்பத்திலேருந்தே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய குடும்பத்தில் பணம் அப்படின்றது பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் பிறந்த பிறகு இவருக்கு ஒரு சிஸ்டர் வந்து பிறந்தாங்க. அவங்க கொஞ்ச காலத்திலே பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இது இவங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையில் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அம்மாவான மேரி எலிசபெத் காலம் அப்படின்றவங்க ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கணவர் இறந்த பிறகு தான் இவருடைய அப்பாவான அலெக்சாண்டர் கியோர்க் வான் ஹம்போல்ட்டை வந்து ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அலெக்சாண்டர் கியோர்க் வான் ஹம்போல்ட் அப்படின்ற அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அப்பாவும் கூட ஏற்கனவே ஒரு பெண் கூட வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த பெண் கூட திருமணத்தை வந்து முறிச்சிட்டு தான் இவங்களுடைய அம்மாவை வந்து ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இதனால் இவங்களுக்கு 3 குழந்தைகள், அதாவது அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், அவருடைய அண்ணன் வில்ஹெம் வான் ஹம்போல்ட், அதே மாதிரி இவங்களுடைய சிஸ்டர் இப்போ இறந்து போன அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய இறந்து போன சிஸ்டர் அப்படின்னு 3 குழந்தைகள் இவங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தவங்க கூட ஒரு ஆண் குழந்தை வந்து இருந்தது. அதனால் அவர் வந்து ஆஃப் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் இவருடைய அப்பாவுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டு அவருடைய பிரதர்ஸை எல்லாரையுமே வந்து ஆர்மியில் கொண்டு வரணும், பிரஷியன் ஆர்மியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்கு காரணம், இன்னைக்கு வந்து பிரஷியா அப்படின்றது ஜெர்மனியில் இருந்தாலும் அந்த காலத்தில் பிரஷியா அப்படின்றது ஒரு தனி நாடாக வந்து இருந்தது. இதனால் அதுக்கு அப்படின்னு சொல்லி தனி ஆர்மி இருந்தது. அந்த ஆர்மியில் தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அப்பா வந்து வேலை பார்த்து வந்தாங்க. அதே ஆர்மியிலேயே தன் மகன்களும் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக இருந்தது. அதனால் நிறைய செலவு பண்ணி நிறைய டீச்சர்ஸையும் சின்ன வயசுலேருந்தே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அவருடைய கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து நியமிச்சிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இப்படி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் 1779 அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு வெறும் 10 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. அப்படி இவருடைய அப்பா இறந்து போன பிறகு இவங்களுடைய அம்மா வந்து மறுபடியும் விதவை ஆயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தாங்க, அவர் இறந்து போனார். இப்போ ரெண்டாவது கணவரான அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அப்பாவும் வந்து இப்போ இறந்து போயிட்டார். அப்படின்றப்போ இப்போ இந்த 3 குழந்தைகள் இப்போ இருக்கிறாங்க அவங்களுக்கு, அதாவது அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், அவருடைய அண்ணன், அவருடைய ஆஃப் பிரதர், அவரும் ஒரு அண்ணன் தான். ஸோ அந்த 3 பேரை வந்து வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து இவருடைய அம்மாவுக்கு இருந்தது. இருந்த போதும் அவங்க வந்து பணக்கார குடும்பமாக இருந்தனால, குடும்பத்தில் பணம் இருந்தனால இவங்களை வந்து நல்லாவே பார்த்துக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அவங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே, குறிப்பாக சொல்ல போனால் ஜெர்மனியில் மிகச்சிறந்த தாவரவியலாளர்களாக இருந்த 2 பேரை வந்து நியமிக்கிறாங்க. ஒன்று மார்க்கஸ் ஹெர்ஜ் அப்படின்றவர், இன்னொரு பக்கம் இன்னொரு நபர் வந்து அவர் வந்து ஒரு மருத்துவராகவும் இருந்தாங்க இந்த மார்க்கஸ் ஹெர்ஜ் அப்படின்றவர். அதே சமயம் இன்னொரு பக்கம் கால் லூட்விக் அப்படின்றவர், அவரும் ஒரு தாவரவியலாளரும் கூட. ஸோ இந்த 2 பேரையுமே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கும் அவங்களுடைய பிரதர்ஸுக்கும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காண்டி நியமிக்கிறாங்க. வீட்டுக்கே வந்து அவங்க டியூட்டராக வந்து வீட்டுக்கே வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அம்மாவுடைய எண்ணமாக இருந்தது, இவங்களுடைய குழந்தைகளை ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாற்றணும், அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக மாற்றணும், அப்போ தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை சிறம்பட இருக்கும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அம்மா நினைச்சாங்க. இதனால இந்த ஆர்மி எண்ணத்தெல்லாம் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்து சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அத்தனையுமே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு கற்றுக் கொடுக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நேரத்திலிருந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு இன்னொரு பக்கம் இயற்கை மேலையும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த தாவரவியல், கார்ல் லுட்விக் வந்து ஒரு தாவரவியலாளர் அப்படின்றனால அவர் இந்த தாவரங்கள் சார்ந்து சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எக்கச்சக்கமான தாவர இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த சின்ன வயசுலேயே இவருக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த மார்க்கஸ் ஹெர்ஜ் அப்படின்ற அவர் ஒரு மருத்துவராகவும் இருந்தாங்க, அதே சமயம் தாவரவியலாளரும் இருந்தாங்க. அப்படின்றனால அவர் இந்த பூச்சிகள் சார்ந்த பல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதனால் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த பூச்சிகள் தொடர்பான ஆய்வுகளும் செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதனால் அந்த ஒரு நேரங்கள்லேருந்தே நிறைய தாவரங்களை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அதாவது வித்தியாச வித்தியாசமான தாவரம், இப்போ இவர்கிட்ட ஒரு 15 தாவரம் இருக்குன்னா அந்த 15 தாவரமுமே வகை வகையான தாவரமாக இருக்கும். ஒரே தாவர வகையே வந்து 15 இருக்காது. ஸோ 15 வெவ்வேறு
வெவ்வேறு தாவரங்களாக இருக்கும். அந்த மாதிரி தாவர வகைகள் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸை இவர் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த வந்து ஸ்பெசிமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டானிக்கல் ஸ்பெசிமன்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த இன்செக்ட்ஸ் அப்படின்ற இந்த பூச்சிகளையும், விதவிதமான பூச்சிகள், அதே மாதிரி தான் ஒரே வகையான பூச்சிகள் நிறைய இருக்காது, ஒவ்வொரு வகையான பூச்சிகள் வந்து இவர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவர் கலெக்ட் பண்ணி இவருடைய ஆர்வத்தை வந்து தொடர்ந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருடைய அம்மா வந்து கரெக்டாக இவங்களுடைய அந்த டியூட்டருடைய வேலையெல்லாம் முடிய வருது. கரெக்டாக 1787 அந்த ஒரு சமயம் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு 18 வயசு. இதுக்கு மேலே வந்து இவங்களை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க இவருடைய அம்மா. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் எல்லா யூனிவர்சிட்டியும் ரொம்ப தூரத்தில் இருந்தது. அப்போ இவங்க வாழக்கூடிய இந்த பெர்லினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற யூனிவர்சிட்டி இருந்தது. ஸோ அங்கே அனுப்பி இவரை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஃபினான்ஸ் படிக்கிறதுக்காக தான் இவருடைய அம்மா அங்கே சேர்க்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சயின்ஸ், நேச்சுரல் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே இவர் கற்றுட்டு வந்துட்டனால இப்போ வந்து ஃபினான்ஸ் பக்கம் போட்டோம் அப்படின்னு 1787 அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் சேர்த்து ஃபினான்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அங்கேயும் சில மாதங்கள் வந்து அவர் ஃபினான்ஸ் வந்து படிக்கிறாங்க. படித்து முடித்த பிறகு இப்போ இவருக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய படிக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுலேயும் குறிப்பாக காமர்ஸ் படிக்கணும், அதை தாண்டி நிறைய லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து நினச்சாங்க. ஏன்னா என்ன தான் இவர் வந்து மேற்படிப்பு வந்து ஃபினான்ஸ் படிச்சிருந்தாலும் காமர்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க இந்த இயற்கை சார்ந்ததாக இருந்தது. அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள், இந்த நிலம் சார்ந்த, இந்த ஜியாலஜி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் நினச்சாங்க. அப்படி நிறைய இடங்களுக்கு போகணும்னா நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. இதனால் அதை கற்றுக்கிறதுக்காகவே 1789 இவருடைய 20வது வயசில் யூனிவர்சிட்டி குட்டிங்கன்ல போய் இவர் ஜாயின் பண்றாங்க. அங்க போய் ஜாயின் பண்ணி இவர் வந்து காமர்ஸும் படிக்கிறாங்க. என்ன பிசினஸ் சம்பந்தமாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் படிக்கிறாங்க. அதே சமயம் நிறைய லாங்குவேஜஸும் படிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரே வருடங்களே இவர் படிச்சு முடிச்சிடறாங்க. 1790 படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறார். வந்த பிறகு இப்போ இவர் ஆரம்பத்திலிருந்தே சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு இப்போ இங்கிலீஷ்லாம் இவர் கத்துக்கிட்டார் அப்படின்றனால ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வந்து இவர் இங்கிலாந்துக்கு தான் போறாங்க. இங்கிலாந்துக்கு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டான சர் ஜோசப் பேங்க்ஸ் அப்படின்றவர், அவரை போய் இவர் மீட் பண்ணுறாங்க. அவரும் இவரும் வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக இவங்களுக்குள்ளே வளருது. காரணம், அவரும் ஒரு தாவரவியலாளராக இருந்தார். இவரை மாதிரியே நிறைய தாவரங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த ஆய்விலையும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கும் அவருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்ல ஒரு நட்பு வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அப்போ அவரும் அவருடைய அந்த பாட்டானிக்கல் ஸ்பெசிமன்ஸ், அந்த தாவர இனங்களை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க புதுசு புதுசாக இருந்தால். அதே மாதிரி இவரும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய புதுசு புதுசான அந்த தாவர இனங்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான பரிமாற்றங்கள் நடந்தது. இதன் பிறகு இவர் இங்கிலாந்துலேருந்து நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து போகிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னும் என்னென்னலாம் யூரோப்பில் கண்ட்ரிஸ் இருக்கோ, குறிப்பாக ஃப்ரான்ஸ் மாதிரியான அந்த மாதிரியான நாடுகளுக்குமே இவர் வந்து சுற்றுப்பயணம் தொடர்ந்து போகிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவர் போய் ஹம்போல்ட்டில் போய் இவர் வந்து படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஒரு சில மாதங்கள் மட்டுமே படித்தார். அங்கே வந்து அப்படியே நடுவுலே படிப்பை நிப்பாட்டிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரைபர்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃப்ரைபர்க் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு இந்த சுரங்கம் சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுல இவருக்கு வந்து ஆர்வம் இருந்தது. இதனால் இவர் வந்து அந்த ஃப்ரைபர்க் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த சுரங்கத்து மேலே இவருக்கு ஆர்வம் வந்ததுக்கு முக்கியமான காரணம், இவர் ஹம்போல்ட் அந்த ஹம்போல்ட் யூனிவர்சிட்டியில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் இவருக்கு வந்து புவியியல் பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து இவர் தாவரவியல் படித்தாங்க, அதே மாதிரி இயற்கை அறிவியல் படித்து வந்தாங்க, பூச்சிகள் சார்ந்து படித்தாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் புவியியல் சார்ந்து வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இதனால் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அந்த ஹம்போல்ட்லேருந்து வெளியே வந்த உடனடியாக இவர் போய் அந்த ஃப்ரைபர்க் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படின்ற அந்த ஃப்ரைபர்க் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த மைனிங் சார்ந்த, அந்த சுரங்கம் சார்ந்த விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் வந்து கற்றுக்கிறாங்க. இதன் பிறகு 1792 அந்த ஒரு சமயத்தில் தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அதிலிருந்து படிப்பை முடிச்சுறாங்க. முடித்த பிறகு இந்த பிரசியனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைன்ஸில் அந்த சுரங்கத்துறையில் இவர் போய் இன்ஸ்பெக்டராக போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1792 ஆரம்பிக்குது இந்த வேலை. அப்போது இவங்க வந்து சுரங்கம் தோண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோல்டன் ஓர் அப்படின்ற தங்க தாதுக்கள் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த உற்பத்தி அப்படின்றது இவர் போன பிறகு அதிகமாக ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 8 ஆண்டுகள், அதாவது 1784
1792 வரைக்குமே எந்த அளவுலேயும் அது வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாததாக இருந்தது. ஆனால் இவர் போன பிறகுதான் அந்த உற்பத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருந்தது. அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து இவருடைய அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்பவே வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க உள்ளே வேலை பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை வந்து தீக்கும் விதமாக சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் அங்கே மைனிங்கில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த முழுக்க அந்த எம்ப்ளாயீஸுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஸ்கூல் வந்து நடத்துகிறாங்க. காரணம் அந்த ஸ்கூல் நடத்துகிறது மூலமாக இன்னும் தெல்ல தெளிவாக அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் பிறகு இவங்க வந்து இங்கே வேலை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இலவச கல்வி அலெக்சாண்டர் வானம்பல்ட் அந்த ஒரு சமயத்தில் கொடுக்குறாங்க. அப்போது இந்த சுரங்கத்தோலை அப்படின்னு நடந்துட்டுருந்தது வந்து ரெண்டு மலைகளில் வந்து நடந்துட்டுருந்தது. ஸோ அந்த ரெண்டு மலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பாயிரத் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபிட்டெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு மவுண்டனில் தான் இந்த சுரங்கம் தோண்டும் வேலை அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. ஸோ ரெண்டு இதுலேயுமே இவர் வந்த பிறகு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்போ 1793 இவருடைய முதல் படைப்பை வந்து இவர் வந்து வெளியிடுறாங்க அது சார்ந்த. ஸோ அதன் பிறகு இவருக்கு வந்து இன்னமும் கூட அந்த ஜியாலஜி மேலெல்லாம் நிறைய ஆர்வம் வருது. ஏன்னா சுரங்கம் தோண்டும் போது நிறைய இந்த புதை படிவங்களும் கூட இவருக்கு வந்து கிடைக்க வருது. இதன் மூலமாக அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இன்னும் வெவ்வேறு இடங்களில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு வந்து எய்மா அப்படின்ற, அதாவது எய்மா பான் பிளான்ட் அப்படின்ற ஒரு நபர் வந்து மீட் பண்ணுறாங்க. அவரும் கூட இந்த ஒரு அட்டானமிஸ்டாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயாலஜிஸ்டாகவும் பாட்டனிஸ்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த உயிரியல் சார்ந்து தாவரவியல் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தராக தான் அந்த எய்மா பான் பிளான்ட் அப்படின்ற ஒரு இருந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் மீட் பண்ணி, வாங்க என் கூட வாங்க, நாங்கள் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறோம் கடல் வழியாக. ஸோ போகும்போது நிறைய ஆய்வுகளில் ஈடுபடலாம். நீங்கள் பப்ளிஷ் பண்ண அந்த தியரி வந்து நான் படித்தேன். அதாவது இவர் 1793 பப்ளிஷ் பண்ண அந்த ஒர்க்கை வந்து இவர் படித்து தான் இவர்கிட்ட வந்திருக்கிறாங்க, அந்த எய்மா பான் பிளான்ட் அப்படின்றவர். ஸோ வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆரம்பத்தில் இவர் வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறதுல ஆர்வம் இல்லாமல் யூரோப் மட்டுமே இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இருந்தபோதும் இவர் கூடையும் நட்பு பாராட்டி இவர் விதமாகவும் இவர் கூட இருந்தும் நிறைய விஷயங்களை அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அந்த சமயத்தில் கற்றுட்டு வந்தாங்க. அப்போ தான் 1796 இவருடைய அம்மாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி இவங்களுடைய அம்மாவும் இறந்து போன பிறகு அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து அவருடைய ஃபேமிலியை விட்டு இவர் ரொம்ப தூரம் பிரிஞ்சிருந்தார் அப்படின்றனால இவருடைய அம்மாவுடைய இறப்புக்கே கூட இவரால் போக முடியல. இருந்தாலும் இவருடைய அண்ணனை வந்து பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இவங்களுடைய அண்ணன் வந்து அந்த ஒரு சமயத்தில் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய ஆஃப் பிரதரும் கூட அதே மாதிரி தான். ஸோ அவங்க செட்டில் ஆகிருந்தாங்க. ஆனால் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு வந்து இந்த மேரேஜ் மேனெல்லாம் ஆர்வம் இல்லாமல் முறுக்க இன்னொரு பக்கம் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்லே இவருக்கு ஆர்வம் இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் 1797 முதல் முறை இவர் வந்து ஜென்னா அப்படின்ற இடத்துக்கு வந்து போறாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ அங்கே போன பிறகு அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு வந்து இந்த அனாட்டமிஸ்ட் இவர் ஒருத்தர் வந்து இந்த உடலியலாளர் வந்து ஒருத்தர் மீட் பண்ணார் பாருங்க, எய்மா பிளான்ட் பான் பிளான்ட் அப்படின்றவர். ஸோ அவர் மூலமாக இவர் வந்து உடலியலும் கற்றுட்டு இருந்தாங்க. இதனால உடலியல் சார்ந்த சில விஷயங்களும் இவர் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் 1797 ஜென்னால ஒரு தவளையை வந்து எடுக்கிறாங்க, இறந்த தவளையை. அந்த இறந்த தவளையை வந்து உடலியல் சார்ந்த ஆய்வுகளில் வந்து ஈடுபடுறாங்க. அதாவது உடலியல் அப்படின்னு சொல்லும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆய்வு செய்வாங்க. ஸோ அதில் இவர் வந்து அந்த தவளையுடைய உடம்பு எப்படி இருக்குது, அதோடைய வடிவமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். இதில் இவருக்கு வந்து உடலியல் சார்ந்த இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இதனால் இவர் வந்து மனித உடல் தேவை அப்படின்னு சொல்லி அதற்காண்டியும் இவர் வந்து அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதே 1797 ஒரு மிகப்பெரிய ஒரு மின்னல் தாக்கி விவசாய தம்பதியர் ரெண்டு பேர் விவசாயம் பண்ணிட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன பிறகு அந்த கவர்மெண்ட்டை சொல்லி இந்த ரெண்டு உடல் வந்து தேவை அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாங்க. நிறைய ப்ரொசீஜருக்கெல்லாம் பிறகு அந்த ரெண்டு உடல்களை வந்து இவர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் வந்து அனாட்டமி டவரில் வச்சுட்டு அவங்களுடைய உடல்லையும் இவர் வந்து ஆய்வுகளையுமே வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு உடலியலாளராகவும் இவர் வந்து இவருடைய துறையில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. இதன் பிறகு தான் இந்த எய்மா பான் பிளான்ட் அப்படின்றவர் கூப்பிட்றாங்க மறுபடியும். ஸோ இந்த ஒரு தடவையாவது வாங்க, நம்ம அமெரிக்கா முழுக்க போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இவர் பார்த்துட்டு இருந்தது 1790 ஆரம்பித்து 99 வரைக்குமே இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது முழுக்க முழுக்க யூரோப்பில் தான், ஐரோப்பியாவில் தான். அப்போ இந்த முறை வந்து அமெரிக்கா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றனால
எய்மா பான்பிளான் கூட சேர்ந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் 1799 இவருடைய ஸ்டார்டிங் அந்த இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஸ்பெயினுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஸ்பெயின்லேருந்து தான் இவர் வந்து இவருடைய ஆரம்பத்தை வந்து தொடர்றார். தொடர்ந்து அங்கே அமெரிக்கா வந்து போன பிறகு கியூபா போகிறாங்க, மெக்சிகோ போகிறாங்க. குறிப்பாக 1800களுக்கு பிறகு மெக்சிகோ மாதிரியான, யுனைடட் ஸ்டேட்ஸ் மாதிரியான பல இடங்களில் வந்து இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்கா முழுக்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதாவது ஒன்றில் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு இதுலேயுமே இவர் வந்து ரெண்டு இடங்கள்லேயுமே பயங்கரமான ஆய்வுகளில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ 1802 ஒரு முறை இவர் போன கப்பல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கவுளக்கூடிய நிலைமை கூட வருது. அதில் இருந்தும் கூட மீண்டு அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சுவாரஸ்யங்கள் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு சாகசமாக தான் இவருடைய பயணமே இருந்தது. அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் டைரியாகவும் கூட நோட் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் எப்போ பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து இவர் பர்டிகுலராக எழுதி வைக்கிறதன் மூலமாக தான் இவருடைய ஆய்வுகளை வந்து வெளியிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட டைரி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. 1804 வரைக்குமே, அதாவது 1799 1804 வரைக்கும் இவருடைய 35வது வயதுலேருந்து, அதாவது இவருடைய 30வது வயதுலேருந்து 35வது வயது வரைக்கும், கரெக்டாக 1799 1804 வரைக்குமே முழுக்க முழுக்க அமெரிக்காவில் வந்து ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. இதன் பிறகு தான் 1805 தான் இவருடைய முதல் புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க, எஸ்ஏ டல ஜியோகிராஃபி ட பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி. இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு புவியியலில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய தாவரத்தை பற்றின ஒரு புத்தகமாக இருந்தது. ஏன் பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இவர் வெளியிட்டது ஜெர்மன் மொழி, ஃப்ரான்ஸ் மொழி, இந்த மொழிகளில் தான் இவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் இந்த புத்தகங்களுடைய பேர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதன் பிறகு 1806 இந்த ஒரு சமயத்திலலாம் இவர் மறுபடியும் யூரோப் வர்றாங்க. அங்கேருந்தும் சில ஆய்வு கட்டுரைகளை வந்து இவர் தொடர்ந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1808 தான் வியூஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறார். அது ஒரு புகழ்பெற்ற ஒரு புக்காக வந்து இவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோட்டியரசஸ், அதே மாதிரி இந்த மான்யூமெண்ட்ஸ், இங்கெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து புக்காக எழுதி 1810 வந்து வெளியிடுறாங்க. வியூஸ் ஆஃப் தி கோர்டியரர்ஸ் ஆஃப் சாரி வியூஸ் ஆஃப் தி கோர்டியரர்ஸ் அண்டு மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆஃப் தி அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சார்ந்த சில விஷயங்கள்லையுமே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. அந்த ஈடுபாட்டின் விளைவாக 1811 ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க, எஸ்ஏ ஆன் தி பொலிட்டிக்கல் ஆஃப் நியூ ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையுமே கூட இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமும் கூட மறுபடியும் இவருடைய ஆய்வுகள் இந்த தாவரத்து மேலே தான் இவருக்கு வந்து நிறைய அந்த ஆர்வம் இருந்தது. இதனால் தாவரத்து மேலே தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து ஆய்வுகள் செஞ்சாங்க. அப்போது ஒவ்வொரு ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறனால அங்கங்கே இருக்கக்கூடிய வித்தியாச வித்தியாசமான தாவரங்கள் எப்படி வளருது, அது ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத கூட அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்னால் கணிக்க முடிஞ்சுது. அந்த விஷயங்களை கூட இவர் வந்து எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க புக்கா. அப்போ தான் இவர் வந்து புக்காக எழுதுறது வந்து வெளியிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கண்டங்களில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் வால்யூமாக இவர் வந்து வெளியிடுறாங்க 1814 எக்ஸாமின் கிரிட்டிக் த லெஹிஸ்டோர் டல ஜியோகிராஃபி டு நியோ கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்கிறனால நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க முதல் வால்யூம். இதோடைய ரெண்டாவது வால்யூமே அடுத்த சில ஆண்டுகளில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் கூட மறுபடியும் இவர் வந்து பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க யூரோப்பிலேருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு. ஸோ இப்படி அடுத்தடுத்து இவருடைய சுற்றுப்பயணங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் இந்தியா சார்ந்த, இந்திய பகுதிகள் சார்ந்த சில ஆய்வுகள்லையுமே அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இதன் பிறகு இந்த 1818 1819 இதோடைய நடுப்பகுதியில் இவர் ரெண்டாவது வால்யூமை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1820களுக்கு பிறகும் இவருக்கு இந்த ஒரு கான்செப்டில் வந்து ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அதனால் தொடர்ந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் இதிலேயே வந்து இவருடைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கான்டினென்ட் அப்படின்ற இந்த புத்தகத்துடைய மூன்றாவது வால்யூமை கூட இவர் வந்து 1823 வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விஷயமான அந்த கியூபாவில் பார்த்த விஷயங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு கியூபா சம்மந்தமான விஷயங்கள் வந்து இவர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து 1826 அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து வெளியிடுறாங்க, எஸ்ஏ ஆன் தி ஐலாண்ட் ஆஃப் கியூபா அப்படின்னு சொல்லி. இதன் பிறகும் இவர் வந்து இதோடைய ரெண்டாவது வால்யூமும் கூட வெளியிடுறாங்க 1828. இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவர் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது இந்த அட்லாண்டிக் ஓசனை பற்றி, அதாவது அட்லாண்டிக் ஓசனுடைய, அட்லாண்டிக் பெருங்கடலுடைய பார்டர், இந்த எல்லை அப்படின்றது சவுத் அமெரிக்கா மற்றும் இந்த ஆப்பிரிக்கா இதோடைய, அதாவது
தெற்கு தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருந்து தான் இந்த அட்லாண்டிக் ஓசனுடைய பார்டர் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களில் வந்து இப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு நேரத்தில் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இருந்தது. அதையும் தாண்டி 1831 இன்னொரு ஒரு விஷயத்தையுமே வந்து இவர் மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது மனிதனுடைய சில செயல்பாடுகள் தான் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த காலத்தில் இருந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் மனிதனுடைய செயல்கள் தான் அப்படின்றத இவர் வந்து உறுதியாக வந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து 1831 பிறகே வந்து ரொம்ப தீவிரமாகவே இவர் இந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா பூமி ஒரே மாதிரி இருந்திருக்கும், எப்போ வந்து மனிதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையுதோ, இப்போ உதாரணத்துக்கு மரங்கள் வெட்டுறதன் மூலமாக அந்த இடம் வந்து வெப்பமயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேறு விலங்குகள் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறது கிடையாது. அப்போ மனித இனம் தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான ஆய்வுகளையுமே வந்து இவர் தொடர்ந்து வெளியிட தான் செஞ்சார். பட் அதுவும் கூட இவர் மேலே தான் விமர்சனம் வந்ததே ஒழிய அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில் அந்த ஒரு சமயத்தில் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 1833 மோனோகிராஃபி த மெலாஸ்டோன் மெசிஸ் அப்படின்ற ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய தொடர்ச்சியான ஆய்வுகள் வந்து மேலும் மேலும் போயிட்டே இருந்தது. அதுலேயும் இந்த அட்லாண்டிக் ஓசன் சார்ந்த விஷயங்களில் இந்த ஒரு சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஏற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1834 இவருடைய அந்த கான்டினென்ட் அப்படின்ற அந்த ஒரு புக்கோடைய 4வது வால்யூமே கூட இவர் வந்து வெளியிடுறாங்க. இது கடைசி வால்யூமாகவும் இவருக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவில் ட்ராவல் பண்ண அந்த விஷயத்தை இன்னமும் கூட வந்து டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டைரி பண்ணியிருந்த விஷயத்துலேருந்து தொடர்ந்து வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வந்து எழுதி 1840 அந்த ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் தான் ஹம்போல்ட்ஸ் ட்ராவல்ஸ் அண்டு டிஸ்கவரிஸ் இன் அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ சவுத் அமெரிக்காஸ் அப்படின்னு. இந்த ஒரு புக்கை பொறுத்த வரைக்குமே இவருடைய கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம் இந்த அமெரிக்கா போனபோது கண்டுபிடிச்சாரோ புதிய புதிய விஷயங்கள், அது தாவரங்களாக இருக்கலாம், அது வந்து புதிய புதிய பூச்சி இனங்களாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த புவியியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அத்தனையுமே வந்து அந்த புத்தகத்தில் இடம்பெறும்படியாக அவர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தையுமே 1843 வந்து வெளியிட்டாங்க. இதன் பிறகு தான் இவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் ஏற்கனவே இவர் சொன்ன விஷயம், அதாவது மனிதனுடைய செயல்பாடுகள் தான் கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார்ல, அதை வந்து இவர் மேற்கோள் காட்டக்கூடிய விதமாக அறிவியல் மற்றும் கலாச்சாரம், அதாவது அறிவியலுடைய அறிவு அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கலாச்சாரம், இந்த ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இயற்கை வரலாற்றை வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை வந்து எழுதி 1845 காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வால்யூமை வந்து வெளியிடுறாங்க. இதுதான் இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழை வந்து தேடி கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருந்தது. இவருடைய புத்தகத்திலே ஒரு மிக முக்கியமான புக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்குமே பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புக்காகவும் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுக்கு இருந்தது. இதோடைய 2வது அத்தியாயத்தை 1847 மூன்றாவது அத்தியாயத்தை, அதாவது 3வது வால்யூமை 1850 இவர் வெளியிடுறார். ஸோ அந்த காஸ்மாஸ் அப்படின்ற புக்கை வெளியிட்டதன் மூலமாக ஒரு இயற்கை ஆர்வலராக ஒரு மிகச்சிறந்த ஒரு முக்கியமான இடத்தை அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் பிடிச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த இயற்கை சார்ந்த அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் செய்வங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான பதக்கமான காப்லி மெடல் 1852 இவருக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறமா இந்த காஸ்மோஸ் அப்படின்றதுடைய இன்னும் 2 வால்யூமே கூட இவர் வந்து தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் ரஷ்யா கூட போய் இவர் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விஷயங்களையுமே ஆய்வுகள் செஞ்சு வந்திருக்கிறாங்க அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஸோ அந்த ஆய்வுகளையுமே இவர் வந்து வெளியிட்டாங்க 1855 பிறகு. இறுதியாக 1858 இவருடைய 4வது வால்யூமையாக, 4th வால்யூம் ஆஃப் அந்த கான்மோஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ இதன் பிறகு 1859 இவருடைய, சாரி 1859 மே 6 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன 3 பிறகு இதோடைய
காஸ்மோஸுடைய 5வது வால்யூம் கூட 1862 வந்து வெளிவந்தது. இதன் பிறகு இவர் எழுதியிருந்த நிறைய புத்தகங்கள் எல்லாமே வந்து ஜெர்மன் மொழி, ஃப்ரெஞ்சு மொழி இந்த மாதிரி இருந்தது. இதனால் இந்த புத்தகங்களை அனைத்தையுமே வந்து அப்படியே மாற்றுறாங்க, இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளாக இருக்குது அப்படின்னு அதை எல்லாமே அடுத்தடுத்து வந்து தீவிரமாக மாற்றிட்டு இருந்தாங்க. ஏன் குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2014 ஒரு புத்தகத்தையும், 2017 கூட ஒரு புத்தகத்தை கூட இவருடைய புத்தகத்தை வந்து மொழிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்குமே அங்கீகரிக்கக்கூடிய விஷயமாக இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட இந்த இயற்கை ஆர்வலரான அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.